அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அவர் விக்ரம் சுகுமாரன் சார் படம் மதியான கூட்டம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப தரமான பல ஒரு 3 வருடம் கழித்து கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்புறம் ஒரு படம் எடுத்து அது இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு மத்தியில் சேர்த்த நீங்கள் எல்லாரும் ராவண கூட்டம் ஒரு அருமையான திரைப்படம் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாந்தனு ராவண கூட்டம் ஆடியோ லான்ச்சில் பேசுனதெல்லாம் கேட்டபோது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக சாந்தனுக்கு அமையும். அதுக்கான எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து என்னோடய கெரியரில் வந்த காதல் வெயில் அது போன்ற ஒரு அழகான ஒரு கிராமிய கதையை ஒரு சின்ன ஒரு கருவோட மையத்தோடு சொல்லியிருக்காங்க. அழகான படம். ஸோ மை ஹார்ட்டி விஷஸ் சாந்தனு விக்ரம் சுகுமாரன் சார் ஆல் த டீம். ராவண கூட்டம் திரைப்படம் பார்த்தேன். மதயானை கூட்டம்ங்கிற ஒரு அற்புதமான திரைப்படத்தை இயக்கின விக்ரம் சுகுமாரன் இயக்கிய படம். ராமநாதபுரத்து மாவட்டத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. நண்பர் சாந்தனு அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஆதவ். இன்றைக்கி வந்து ராவண கூட்டம் திரைப்படம் அதை பார்த்துட்டு எல்லோரும் இப்போ வெளில வந்திருக்கோம். அண்ட் இந்த ஃபிலிமோட டீமுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஃப்ரம் சாந்தனுல ஆரம்பித்து ஆனந்தி டைரக்டர் விக்ரம் சுகுமாரன் எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது எப்படி போயிட்டு இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த டீம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விக்ரம் சுகுமாரன் ரொம்ப ஒரு ரூட்டடான டைரக்டர். ஒரு கல்ச்சர் அண்ட் நம்ம ஊரில் நடக்கிற சம்பவத்தை பற்றி ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காரு. அதுவும் கருவமர அரசியல். ஸோ பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசியல் இதெல்லாம் தெரியாது. பட் டவுன் சவுத் போகும்போது இந்த அரசியல் பற்றி என்ன இதனால் இருக்கிற விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து படமாக அதுக்கு பின்னாடி ஒரு கதைக்களம் அமைச்சு அதில் சில கேரக்டர்ஸை ஃபேஸ் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி சாந்தனும் பாக்யராஜ் அஃப்கோர்ஸ் சோனும் அவ்வளோ சூப்பராக அந்த படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த சாந்தனு வேறு. ஐ திங்க் ராவண கூட்டத்துக்கு அப்புறம் உள்ள சாந்தனு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் த ஹோல் டீம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இட்ஸ் கோன் பி அ குட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.